நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் அரசு துவக்கப்பள்ளி செயல்படுகிறது இங்குள்ள சமையலறையிலும் ஆசிரியர்கள் அறைக்கு முன்னாலும் அருவருப்பான படங்கள் வரையப்பட்டிருந்தன சமையலறையின் போட்டிலும் சுவரிலும் மலம் வீசப்பட்டிருந்தது இது தொடர்பாக தலைமை ஆசிரியை தனலட்சுமி எருமப்பட்டி போலீசில் புகார் அளித்தார் பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்திய போலீசார் விசாரணை நடத்தினர் மனித மலம் வீசப்பட்ட விவகாரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த துரைமுருகன் என்பவரை கைது செய்தனர் மது அறிந்துவிட்டு போதையில் பள்ளி சுவரில் ஆபாச வார்த்தைகள் எழுதியதை அவர் ஒப்புக்கொண்டார் ஏற்கனவே பள்ளியின் சத்துணவு சமையலர் உதவியாளருடன் துரைமுருகனுக்கு முன்விரோதம் இருந்துள்ளது இதன் காரணமாகவே சத்துணவு மைய கதவில் மலம் பூசினேன் என துரைமுருகன் வாக்குமூலம் அளித்துள்ளார் எனக்கும் பள்ளியில் சமையல் செய்யும் கார்த்தீஸ்வரி மற்றும் கமலாபதிக்கும் இடையே முன்விரோதம் கிரந்தது அவர்களை பழிவாங்க வேண்டும் என நினைத்தேன் செப்டம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு பள்ளியின் காம்பவுண்ட் சுவரை எறிகுதித்து உள்ளே சென்றேன் மலம் கழித்து அதை சமையலறை கதவு மற்றும் பூட்டில் பூசினேன் பள்ளி வளாகத்தில் கிடந்த கலர் பென்சிலை எடுத்து அருகில் உள்ள சுவற்றில் ஆபாசமான வார்த்தை எழுதி படம் வரைந்தேன் என துரைமுருகன் கூறினார் இதையடுத்து போலீசார் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற அறிவறுக்கத்தக்க சம்பவங்கள் பள்ளிகள் பொது இடங்களில் நடப்பது தமிழகத்துக்கு புதிதல்ல ஏற்கனவே திருத்தணி அருகே மத்தூர் அரசு பள்ளி கதவில் மனித கழிவு பூசியது மேட்டூர் கொளத்தூர் அரசு பள்ளி சமையலறை மீது மனித கழிவு வீசப்பட்ட சம்பவங்களில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை புதுக்கோட்டை வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் நடந்து அறுநூறு நாட்களுக்கு மேலாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல கிராமங்களில் தீண்டாமை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது போலீஸ் மீதான பயம் குற்றவாளிகளுக்கு அறவே இல்லை என்கின்றனர் ஆர்வலர்கள்